இப்போ கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 பேலீஃப். இப்போ இதெல்லாத்தையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போது நான் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் என்னோடய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ போட்ட மசாலாலாம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நான் சென்னா வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சென்னாவை 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. இப்போ சென்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சென்னா போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கையளவுக்கு சென்னாவை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுருங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான எம்மியான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.